ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடி ரொம்ப கொட்டுது, ஹேர் க்ரோத் சுத்தமாக இல்லை, உடம்பு டெம்பரேச்சர் குறையவே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செம்பருத்தி இலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத்தை அதிகமாகும், உடம்பு சூட்டை குறைக்கும், அது இல்லாமல் ஸ்கேல்புக்குமே நல்லா கொடுக்கும், டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்க்கும். இது நீங்கள் நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு லேயர் பை லேயராக ஹேரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் அதை நல்லா ட்ரையாக விட்டுட்டு நல்லா கூல் விதப்பான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது இளநரையை தடுக்கிறதோட பொடுகையும் வரவிடாமல் தடுக்கும். செம்பருத்தி இலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி பொடியாகவே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உடம்போட ஹீட்டை இது லெவல் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்துக்கு இது முக்கியமான பங்கு இருக்குது. இதையும் நீங்கள் பேஸ்ட் பதத்திலே செஞ்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செம்பருத்தி இலையை மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை கிளியர் பண்ணுறது இல்லாமல் நமக்கு ஃபேஸில் ஆக்னி ப்ராப்ளம் பண்ணுறது இல்லாமல் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.